ஒரு தடவை ஆதிசங்கரர் ஸ்ருங்கேரிக்கு வந்திருந்தார் அங்க அவர் ஒரு அதிசய காட்சியை பார்த்தார் ஒரு தவளை பிரசவ வேதனையில இருந்துச்சு வெயிலும் உக்கரமா இருந்தது தவளை மேல வெயில் படாம இருக்க அதுக்கு பக்கத்திலேயே ஒரு பாம்பு ஒண்ணு படம் எடுத்து நிழல் கொடுத்துட்டு இருந்தது இந்த அதிசய காட்சியை பார்த்து மனசு சந்தோஷப்பட்டு நடந்துட்டு இருந்தார் ஆதிசங்கரர் திரும்பியும் இன்னொரு அதிசய காட்சியையும் பார்த்தார் மானும் புலியும் ஒன்னா துங்கபத்ர நதியில தண்ணி குடிச்சிட்டு இருந்தது இப்படி இயற்கையிலேயே பகைவர்கள்னு கருதப்பட்ட உயிர்கள் கூட ஒன்றா இருக்கிறத பார்த்து அதிசயப்பட்டார் அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சது தசரதற்கு வாரிசுகள் வேணும்னு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணப்போ அதை நடத்தி கொடுக்க வந்த ரிஷி சுங்கரும் அவங்க அப்பா விபாண்ட மகர்ஷியும் தவம் இருந்த பூமி அதுன்னு அந்த தவ பூமியில நடக்கிறப்பவே வேத சிந்தனைகள் ஆதிசங்கரர் மனசில் தோணுச்சு அதனாலேயே அந்த துங்கபத்ரா நதிக்கரையில சாரதாம்பால ஸ்தாபிச்சார்ல ஸ்ங்கேரி மடத்தையும் ஸ்தாபிச்சார் ஒரு மனுஷனோட குணமும் எந்த அளவுக்கு அவன் சுத்தி இருக்கிற இடத்துல ஒரு தாக்கத தாக்கத்தை உண்டு பண்ணுதுங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு ரிஷி சுங்கரும் அவங்க அப்பா விபாண்ட மகரிஷியும் எப்பேற்பட்ட உயர்ந்த சிந்தனை உள்ள ஆத்மாக்களா இருந்தா அவங்க வாழ்ந்து மறைஞ்சு பல காலத்துக்கு அப்புறமும் அந்த இடத்துல அவங்க தாக்கம் இருக்கும் இல்லையா கருவுற்றிருந்த சீதைய அண்ணன் ராமனுடைய உத்தரவின் பேரில் லக்ஷ்மணர் காட்டில் விட்டுட்டு சீதை கிட்ட வண்ணான் சொன்ன சொல்லையும் அதன் விளைவாக நடந்த சம்பவத்தையும் சொல்லிட்டு துக்கத்தோடு திரும்புறார் உண்மைகளை உணர்ந்த சீதை மூர்ச்சையாகி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க ராமாயணத்தை எழுதின வால்மீகி மகர்ஷி அது வழியாக வர்றார் விழுந்திருக்கிறது சீதைன்னு தெரிஞ்சு அவங்கள எழுப்பி தன் ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போறார் அங்கே அன்னைய ஆஸ்வாசப்படுத்தி அந்த ஆசிரமத்திலேயே தங்கிக்கலான்னு தைரியம் சொல்றார் ஓரிரு நாள் கழிச்சு அன்னைக்கு ஆசிரமத்தை சுத்தி காமிக்கிறார் பக்கத்திலேயே கங்கை நதி ஓடுது அவர் அன்னைக்கிட்ட சொல்றார் இங்க இயற்கையிலேயே ஒன்னு ஒன்று கொண்ணு சாப்பிடுற குணமுள்ள மிருகங்கள் கூட ஒன்றா ஒத்துமையா இங்க வந்து தண்ணி குடிச்சிட்டு போகும்னு சொல்றார் இப்படித்தான் அன்பும் கருணையும் நிறைஞ்ச மக்கள் வாழற இடம் இருக்கும் கஜேந்திர மோக்ஷ கதையில ஒரு சம்பவம் வரும் தேவலா மகர்ஷி தன் தினசரி வழிபாட்டுக்காக பக்கத்துல இருக்க ஆத்துல இறங்குவார் அங்கிருந்த முதல இவர் காலை பிடிச்சு இழுத்துரும் தன் சிந்தனையையும் சுபாவத்தையும் என்ன ஒரு நம்பிக்கை அவருக்கு அவர் நினைச்சாரா நான் யாருக்கும் கெடுதல் நினைச்சு இதுல இறங்கலையே என்ன ஒரு மிருகம் தாக்க நினைக்குதேன்னு நினைச்சாராம் தன் ஞான திருஷ்டியில் அதன் காரணத்தை அறிய முற்பட்டார் அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சது முதல ரூபத்தில் இருக்கிறது ஒரு கந்தர்வன் விளையாட்டாக வேடிக்கையாக தன் காலை இழுத்துதுன்னு சுயநலம் இல்லாமல் அன்பும் கருணையும் நிறைஞ்சவங்க தவம் செஞ்ச இடத்துக்கு அந்த இறைவனே தேடி வந்து கோயில் கொள்கிற பல கோயில் ஸ்தல வரலாறுகளை நம்ம கேட்டிருப்போம் அன்பும் கருணையும் நிறைஞ்சவங்களா நாம இருந்தா நாம இருக்கிற இடமும் அன்பும் அமைதியும் பேரானந்தமும் தவழும் இடமாக மாறும் இவங்க எல்லாம் தவஞானிகள் நம்மளை மாதிரி குடும்ப சூழல்ல வாழ்கிறவங்க இப்படி வாழ சாத்தியம் இல்லைன்னு தோணும் ரோண்டா பைன்னு ஒரு பெண் எழுத்தாளர் தான் எழுதின பவர் தமிழ சக்தின்னு மொழிபெயர்ப்பான ஒரு நூல் அதில் ஒரு உண்மை சம்பவத்தை எழுதியிருக்காங்க இரு சகோதரிகள் மூத்தவருக்கு ஒரு குறிப்பிட்ட கார்னால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அப்பா அவங்க ஒரு வீடு கட்டிட்டு இருந்தாங்க அதனால் அப்பா அதை அவங்க வாங்குறதுக்கான பணம் இல்லை ஒரு சமயம் அந்த மூத்த சகோதரி தன்னோட பழைய காரில் ஏற்கனவே இருக்கிற காரில் போயிட்டுருந்தாங்க அப்போ பயங்கர மழை வெள்ளம் இவர் கார் அந்த வெள்ளத்தில் போனதை டிவி கவரேஜ் பண்ணி நாடு ஃபுல்லாக அதை பார்த்தாங்க அது அவங்களுக்கு அவ்வளவு ஆபத்தா தோணலைனாலும் அதை டிவியில் பார்க்க பயங்கரமா இருந்தது மக்கள் அனுதாபம் குவிஞ்சது அதை பார்த்த அதிகாரிகள் காவல் படைக்கு உத்தரவு போட்டு அவங்கள பாதுகாப்பாக அங்கேருந்து கூட்டிட்டு வந்தாங்க அரசும் அவங்களுக்கு இழப்பீட ஒரு கார் கொடுத்துச்சு அது அவங்க ரொம்ப விரும்பின அந்த பிராண்ட் கார் அவங்க ரொம்ப விரும்பின அந்த கார் அவங்களுக்கு கிடைச்சது எப்படி அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப தண்ணியில் மாட்டிட்டு கஷ்டப்படலை ஆனாலும் அவங்க விரும்பின கார் அவங்களுக்கு கிடைச்சது அதுக்கு அந்த ஆசிரியர் எழுதுகிறாங்க கொஞ்ச நாள் முன்னாடி அவங்க தங்க அதே கார் வாங்கினாங்களாம் இவங்க தங்க வீட்டுக்கு போய் அந்த தருணத்தை அப்படி கொண்டாடினாங்களாம் அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்கு பரிசாதான் தான் இவங்களுக்கும் அந்த கார் கிடைச்சதுன்னு எழுதியிருக்காங்க இது ஒரு பெரிய விஷயம் இல்லைனாலும் இப்பெல்லாம் நெருங்கிய உறவுகளுக்கிடையே போட்டியும் பொறாமையும் கோபமும் தான் அதிகம் இருக்கு இல்லையா அந்த சூழலில் அன்புக்கு இடம் இல்லாமல் போயிடுது நாம் எது பண்ணினாலும் பன்மடங்காக திரும்பி வரும்ங்கிறது இயற்கையின் விதி நாம் பேசும் அன்பான ஒரு வார்த்தை நமக்கு பன்மடங்கு அன்பான வார்த்தைகளை சம்பாதிச்சு தரும் ஒரு அன்பான புன்சிரிப்பு பல நல்ல மனிதர்களை சம்பாதிச்சு தரும் மாறா அன்பின் குறைவால் நாம் பேசும் பேச்சும் செய்யும் செயலும் பன்மடங்காக திரும்பி வந்தால் அப்போது அதை தாங்கும் நிலையில் நாம் இருப்போமா வேதாத்திரி மகர்ஷி சொல்லுவாங்க இரு மனிதர்கள் வெகு தொலைவில் இருந்தாலும் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேலே தோன்றும் நல்ல என்பமும் நல்ல எண்ணமும் அன்பும் அந்த இன்னொருத்தர் மனசுலையும் அதே சிந்தனையை தூண்டும் விளைவு ரெண்டு பேருக்குள்ளேயும் அன்பு வளரும் மாறா தொலைவில் இருந்தாலும் மனசுல ஒருத்தர் பால் வெறுப்பு தோன்றினா அவருக்கும் அதே சிந்தனை தோன்றி ரெண்டு பேருக்குள்ளேயும் பகைமைதான் வளரும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி குடின்னு நம்மள நாமே பெருமையா சொல்லிக்கிறோம் அப்போ நம்ம கலாச்சாரமும் அந்த அளவுக்கு பக்குவப்பட்டதா இருக்கணும் இல்லையா வெறுப்பு காண்பிக்கத்தான் காரணங்கள் தேவை அன்பு காண்பிக்க காரணங்கள் அவசியம் இல்லை நம்ம ஞானிகள் கதை நமக்குள்ள நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நம்மளை அன்பு நிறைந்தவங்களாக ஆக்கட்டும்